எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் என்னால உங்களை காதலிக்கவும் முடியாது, கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். அதுக்கான இளமையும் காலமும் ஆசைகளும் முடிஞ்சு போயிடுத்து. இல்ல செல்லம், இல்ல, இன்னும் முடியல, எதுவுமே முடியல. நீ மனசு வச்சா 60 வயசுலயும் 20 வயசு வாழ்க்கையை தர நான் தயாரா இருக்கிறேன். சொல்றானே, இன்னைக்கு ஏதாவது ஒரு பூதத்தை கண்டுபிடிக்காம எஜமா கிட்ட போகவே கூடாது. வந்துட்டானுங்க. ஏய், என்ன நடா நா பாங்க பாங்க பாங்க. சொன்னா கேளுங்க, என்னை விட்டுடுங்க. இல்ல முகி, என்னால உன்னை உட முடியாது. உன்னை விட்டுட்டா எனக்கு வாழ்க்கையே இல்லம்மா. ஏமாத்திராத பண்முகி, இந்த உலகமே நீதான். நீங்க 1000 தான் சொன்னாலும் நான் என் முடிவு மாத்திக்கிறதா இல்ல. இந்த வேகாத வெயில்ல நான் பூதங்களை எங்க போய் தேடுவேன்? மனச தளர விடக்கூடாது, பூதங்களை எப்படியாவது பிடிச்சாகணும். இல்ல பன்முகி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நான் யாரு, நான் எங்கிருந்து வர்றேன், என்னோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி கண்மூடித்தனமா நீ என்ன மறுக்க மாட்டேன். உண்மையிலேயே நான் யாருன்னு தெரியுமா? முடியாது. மாமி, இதெல்லாம் என்ன மாமி? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இல்ல பானு, நான் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். இந்த அழுதான் என்னன்னு பேசினார். அவன் தான் பேசுறானா? முகி நீயுமா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது? பேசாம வந்துட வேண்டியதானே உன்ன? இல்ல, என்ன நடக்குது? இந்த மாமி எங்க வீட்டு வேலைக்காரிங்க. அம்மா மாதிரி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது இதோ இந்த கண்ணாடி. இவங்க கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நாங்க என்னன்னு கேட்டா நான் இப்படிதான் சொல்லுவேன்னு தெனாவட்ட பதில் சொல்றாங்க. நீங்களே என்னன்னு கேளுங்க. இவனை இத பாருங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மை இல்ல. உண்மை என்னன்னா? உண்மை என்னன்னு நாங்களே தெரிஞ்சுக்கிறோம். என்ன மாமி, இவன் உங்ககிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டானா? செல்லம் என்ன காட்டி கொடுக்க மாட்டா. இன்னைக்கு உன்னை மாட்டி விட்டு எல்லாரும் முன்னாடி அடி வாங்க வச்சாதான் நீ திருந்துவ. என் கண்ணுக்குட்டி அப்படியெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டா. ஆமா, இவனை மாதிரி ஆளுங்க ஊர்ல ரொம்ப பேர் சுத்திட்டு இருக்காங்க. அவனை விட கூடாது. 4 போடு போடுங்க. இருங்க ஐயா, முதல் போட நான் போட்டுக்கிறேன். இன்னும் போடவே இல்லடா. அடிக்க மாதிரி இருந்தது, இப்ப போடுற மாதிரா? டேய் மண்டோரா, ஒவ்வொரு முறையும் வீரமா பேசிட்டு போய் வெறும் கையோட வந்து நிக்கிறியடா முட்டா பயல. கோளும் பூத கண்ணாடியும் உன் கைவசம் இருந்தும் இன்னும் நீ அந்த பூதங்களை கண்டுபிடிக்கவில்லை என்றால் நீ தினமும் இங்கிருந்து வேகமாக போய் பூங்காவில் படுத்து தூங்கிவிட்டு திரும்பி வருகிறாய் என்று தானே அர்த்தம்? என்ன கூறுவே நீங்க? என்னோட கடமை உணர்வை இவ்வளவு கீழ்த்தனமா எட போட்டீங்க. இந்த சித்திர மாத கத்திரி வெயில்ல இந்த சென்னை மாநகரத்துல அந்த பூத பிசாசங்களை தேடி வீதி வீதியா நாயா பேய அலைஞ்சுகிட்டு இருக்கேன். நான் சந்தேகப்படுறவங்களை மட்டும் இல்ல, எனக்கு நல்லா தெரிஞ்சவங்களை கூட இந்த பூத கண்ணாடி வழியா பார்த்துதான் உறுதிப்படுத்திக்கிறேன். இந்த நகரத்துல விவிஐபிகளை தவிர மற்ற எல்லாரோட பிம்பமும் இந்த பூத கண்ணாடியில பட்டிருக்கு. ஆனா ஒரு சின்ன துரும்ப கூட இந்த பூத கண்ணாடி பூதமா காட்டல. ஓங்க குரு, நீங்களும் உங்க பூத கண்ணாடியும்
எனக்கு அது பூத கண்ணாடி தானான்னு சந்தேகமா இருக்கு. முட்டாள், என் படைப்பையே நீ சந்தேகப்படுகிறாயா? அப்படி பார்த்தா போலி மூசா கூட உங்க படைப்பு தானே, அவன் மட்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணலையா? என்னமோ உங்க படைப்பை பத்தி ரொம்ப பீத்திக்கிறீங்க. முதல்ல இது பூத கண்ணாடியா இல்ல சாதா கண்ணாடியான்னு வேறொரு கண்ணாடியை வச்சு பார்த்து முடிவு பண்ணுங்க. இந்த புடிங்க. சந்தேகப்பட்ட மத சாம்ராணி, இது நான் உன்கிட்ட கொடுத்த மந்திர சக்தி உள்ள பூத கண்ணாடி இல்லடா. என்ன என்ன யஜமா சொல்றீங்க? இது நீங்க கொடுத்த பூத கண்ணாடி தான்? இல்ல, இது அசலை போலவே உருவத்தில் ஒற்றுமை உள்ள ஒரு போலி கண்ணாடி. இதன் வழியாக நன்றாக என்னை பார், என் உருவம் எப்படி தருகிறது என்று உனக்கே புரியும். பிடி. இது போலி கண்ணாடி தான். இது எப்படி மாறிச்சு, யாரு மாத்தனங்கன்னு தெரியல யஜமா. டேய், நான் உன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்னிடம் கேட்கிறாயா? இல்ல யஜமா, எனக்கு உண்மையிலே தெரியாது. இதை நான் நம்ப வேண்டுமா? உன்னிடம் தானே அந்த பூத கண்ணாடி இருந்தது? ஆமா யஜமா. அப்படியானால் உனக்கு தெரியாமல் அதை யார் எப்படி மாற்றி வைத்திருக்க முடியும்? தெரியல யஜமா. அப்போ இதுவும் மூசாவின் வேலையாகத்தான் இருக்குமோ? நான் அவனைப் போல போலி மூசாவை உருவாக்கி அனுப்பியதைப் போல அவனும் அந்த பூத கண்ணாடியை போல ஒரு போலியை உருவாக்கி என்னை குழப்பிவிட்டான். சொல்லுடா செல்லா காசே, இந்த போலி கண்ணாடி உன் கைக்கு எப்படி வந்தது? ஒருவேளை நீ எதிரி முகாமுக்கு தாவி விட்டாயா? இல்ல யஜமா, நான் சொன்னா கேளுங்க யஜமா. நான் அழிஞ்சு போனா கூட அந்த மூச கூட சேர மாட்டேன். நான் உங்க விசுவாசி, உங்க அடிமை, என்ன நம்புங்க யஜமா. இத பாருங்க, நம்மள பிரிக்க கூட அந்த மூச இப்படி பண்ணிருக்கலாம் இல்ல? இல்லை, இனி யாருடைய சப்பக்கட்டையும் நான் கேட்க மாட்டேன். உன் நடத்தையில் நாணயம் இருந்தால், நீ என்னுடைய விசுவாசியாக இருந்தால், எனது அடிமையாக நீ உண்மையாக இருந்தால், உடனடியாக நீ கிளம்பி போய் நிஜ பூத கண்ணாடியோடு திரும்பி வா. இல்லை என்றால் இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னை அழித்து விடுவேன். யஜமா, அந்த பூத கண்ணாடி எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. அத நான் இப்ப எங்க போய் தேடுவேன் யஜமா? எங்க வேணாலும் போய் தேடு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ நிஜ கண்ணாடியோடு வர வேண்டும், இல்லை என்றால் உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. என் கண்ணு முன்னாடி நிக்காதே, போ. எனது வழியிலேயே என்னிடம் விளையாடி விட்டாயேடா? விடமாட்டேன். உன்னை கண்டுபிடித்து உனது வம்சத்தை இந்த பூமியில் புதைக்காமல் விடமாட்டேன் முசா, விடமாட்டேன். முகி நல்லவன் நினைச்சேன், அவனுக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் உண்மையான விஷயமா இருந்துட்டா என்ன பண்றது? என்னது, எனக்கு வர்றதும் வாய்க்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட கேஸ்களாவே இருக்கு. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், மாப்பிள்ள இவ்வளோ விட்டுட்டு எவ்வளோ ஆட்டக்காரியோட ஓடிட்டான். டிரைவரை ஒருத்தனை வேலைக்கு சேர்த்தேன், வீட்டு வேலைக்காரி எடுத்துட்டு ஓடிட்டான். இந்த வம்பே வேண்டாம்னு வயசான ஒருத்தையும் வேலைக்கு சேர்க்கலாம்னு இந்த பன்முகியை வேலைக்கு சேர்த்தா எவ்வளோ ஒரு புறம்போக்கு ரோடு வீடுன்னு விடாமல் இவளை துரத்திட்டு இருக்கான்.
நம்ம நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. என்னப்பா இன்னும் நீங்க தூங்கலையா? இல்லம்மா, முகிய சாப்பிடறதுக்கு பாலும் டேப்லெட்டும் கொண்டு வந்து சொல்லியிருக்கேன். டாக்டர் தான் ஒரு வாரம் டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு இல்லையா? இல்லம்மா, முகி இன்னைக்கு ரோட்டில் நடந்துகிட்ட விதம் என் பிரஷரை அதிகப்படுத்திருச்சு. அப்பா, நம்மளால முடியலன்னா வீட்டுக்கு வேலைக்காரிய வச்சிருக்கோம். அவங்களால நம்ம உடம்புக்கு முடியலன்னும் போது அப்படிப்பட்ட வேலைக்காரி நமக்கு தேவையாப்பா? சொல்லுங்கப்பா. இல்லம்மா, எவனோ ஒருத்தன் துரத்துனதுக்காக முகி என்னமா பண்ணுவா பாவம். ஓஹோ, நீங்க இவளுக்கு பாவம் பாக்குறீங்களா? அப்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மாமிக்கு விருப்பம் இல்லைன்னப்போ வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி அவனை வெட்டி விட வேண்டியதானே? அப்படித்தாமா நம்ம முன்னாடி பேசலாம். இல்லப்பா, எனக்கு என்னமோ மாமி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசின மாதிரி எனக்கு தெரியல. அல்லாம குறையாது, இல்லாம போயாதுப்பா. அட கடவுளே, அந்த சாக்கடை என்ன விடாம துரத்த போய் இவங்க என் மேல சந்தேகப்படுறாங்களே. வீணா போனவன் என் மேல வீண் பண்ணி சுமத்த வச்சுட்டானே. அப்பா, எனக்கு என்னமோ இந்த மாமி மேலயும் டவுட்டா இருக்கு. நீங்க கூப்பிட்டு கேளுங்கப்பா. இல்லம்மா, ரெண்டு தடவை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்காக மாமி எப்படிமா கேட்க முடியும்? அப்பா, நீங்க இப்படி வெள்ளந்தே இருக்க கூடாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒருத்தர் மேல சந்தேகம் வந்துட்டா நாலு விதமா யோசிச்சு பாக்கணும். அப்பா, இப்ப கூட மாமிக்கு அப்படிப்பட்ட ஆசை இருந்தா அவங்க அவங்க கூட போகட்டும். நாம அதை தடுக்கவும் வேண்டாம். நம்மளால மாமி இருதலை கொல்லி எறும்பா தவிக்கவும் வேண்டாம். மாமி, நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிட்டுமா? என்ன மணி? இல்லப்பா. மாமி, இதோ வந்துட்டேன். என்னங்க? இவ முழியே சரியில்லையே. எல்லா திட்டத்தனமும் இவகிட்ட தான் இருக்கு. பானு ஒரு முடிவோட தான் இருக்க போல இருக்கு. இன்னைக்கு நமக்கு ரிவிட்டு தான். கொஞ்சம் நெல்லு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாமே. இல்லம்மா, இப்பவே பேசி ஆகணும். இங்க பாரு முகி, நாங்க இங்க கொஞ்சம் கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பா, இப்ப எதுக்குப்பா தேவையில்லாம நம்ம கௌரவத்தை பத்தி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் நேரடியாவே கேக்குறேன், மாமி உங்களுக்கும் அந்த ஆளுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்க. என்னம்மா எடுத்து எடுப்புல இப்படி கேக்குறியம்மா? பல நாள் பல தடவை பொறுத்து இருந்ததா கேக்குறேன் சொல்லுங்க. எந்த ஆளோட எனக்கு தொடர்பு இருக்கான்னு கேக்குறம்மா. இன்னைக்கு நாங்க ரோட்ல உங்களோட பார்த்த ஆளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையான்னு கேக்குறோம். இல்லம்மா பானு, அப்படிலாம் எனக்கு யாரோடையும் தொடர்பே கிடையாது. அதை நாங்க நம்பணுமா? நான் உண்மையை சொல்றேன், நீங்க நம்பலன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நீ நம்ப முடிய நடக்கலையே முகி. முதல் தடைய உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை இல்லை அவன் முகத்தில் அடிச்சு சொல்லியிருந்தீனா அவன் ஏன் மறுபடியும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான்? அப்படி ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்தா தானே? அப்போ நான் தான் என் பின்னால சுத்த சொன்னேன்னு சொல்றியா பானு? நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஏன் சொல்லியிருக்க கூடாதுன்னு தோணுது. இல்ல பானு. இல்ல மாமி, வேண்டாம் பேசாதீங்க. ஏற்கனவே நாங்க பல விஷயங்கள்ல நிம்மதி இல்லாம இருக்கோம். நீங்களும் சேர்ந்து எங்களை டார்ச்சர் பண்ண வேண்டாம். இதுக்கு ரெண்டே சாய்ஸ் தான். இனிமே நீங்க இதெல்லாம் விட்டுட்டு இங்க இருக்கிற மாதிரி இருந்தா இருங்க, இல்ல கணக்க முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஐயா, முகி, உன் விருப்பம் இல்லாமத்தான் அவன் உன்னை தொடர்ந்து வரான்னு நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் உனக்கு பின்னாடி நாங்க காவல் இருக்க முடியாது. என் பொண்ணோட முடிவுதான் முடியும். கடவுளே, எனக்கு நடக்கிற கொடுமை நான் யாருகிட்ட சொல்லுவேன், என்னன்னு என்னடா சொல்ற? ஆமாண்டா,
இது வழியா நான் நம்மளோட இங்கிலீஷ் மிஸ் பார்த்தேன். அவங்க ஒரு பயங்கரமான பூதமா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்க பக்கத்து வீட்டு அப்பள குடும்ப தாத்தாவை பார்த்தேன். அவரு ஒரு பழைய பயங்கரமான பூதமா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க போன் பண்ணி காரியத்தை கெடுத்து விட்டீங்க. டே பாலு, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம எங்க அப்பா விழுக்கற? நான் ஒண்ணும் தேவையில்லாம உங்க அப்பா விழுக்கல. அவரு கூட ஒரு பூதமா இருக்கலாம் இல்லையா? டேய், அப்போ உங்க வீட்டுல உங்க அப்பாவை பாத்துக்க வேண்டியதுதானே? அவரும் பூதமா தெரிஞ்சிருப்பாருல. பாதனே, ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பூதமா தெரியலையே. சரி, நாம இந்த பேச்சை இப்ப இதோட விடுறலாமா? சந்தியா வந்துட்டானா, முதல்ல இந்த பூத கண்ணாடி எடுத்துட்டு போய் மூசா கிட்ட கொடுத்துடணும். ஒரு பாய் பையன் நமக்கு புகை ஆகாதுன்னு தெரிஞ்சு புகைய போட்டு அந்த கண்ணாடியை லவுட்டிக்கிட்டு போயிட்டானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நம்ம கண்ணாடிய இந்த குண்டு பையன்தான் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து லவுட்டிக்கிட்டு போயிட்டானா? இருடா, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. கௌரி, டைம் வர ஆயிட்டு இருக்கு. அந்த சந்தியாவை இன்னும் காணும். நான் வேணா சந்தியா வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வரட்டுமா? வேணா வேணா, வரேன்னு சொல்லியிருக்கால, அவ கண்டிப்பா வந்துருவா. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த சந்தியா வர மாட்டா. இந்த கண்ணாடியை தேடி அந்த மண்டூர்ல தான் வருவான். சந்தியா வரலையா? சந்தியா வந்ததும் உங்க நாலு பேருக்கும் சேர்த்து வைக்கிறேன்டா ஆப்பு. நீ சும்மா டென்ஷன் ஆகாத. இப்ப சந்தியாக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம்.